யாழ்ப்பாணம் வலிகாமம் கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலைகளின் அதிபர் ஆசிரியர்களுக்கான வருடாந்த கௌரவிப்பு நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் ராமநாதன் கல்லூரி மண்டபத்தில் இடம்பெற்றது. வலிகாமம் கல்வி வலய கல்வி பணிப்பாளர் சந்திரராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வலிகாமம் வலயத்தில் உள்ள பாடசாலைகளில் கடந்த வருடம் சிறப்பாக செயற்பட்ட அதிபர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் கல்வி, கலை, கலாசாரம் மற்றும் விளையாட்டுத் துறைகளில் சாதனைகளை படைத்த ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டனர். வலிகாமம் கல்வி வலயத்தில் கல்வி நடவடிக்கைகளுக்கு பூரண ஆதரவை வழங்கி வரும் வடமாகாண ஆளுநர் ரெஜினோட் குரையும் கல்வி பணிப்பாளரினால் கௌரவிக்கப்பட்டார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய வடமாகாண ஆளுநர் யுத்தத்தினால் யாழ்ப்பாணத்தின் அனைத்து வளங்களும் அழிவடைந்துள்ளதாகவும் அவற்றை கல்வியின் ஊடாக மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நல்ல படித்தது அந்த கொழும்புக்கு போனா எல்லாம் பெரியவர் செயலார்கள் உத்தியோகத்தர்கள் எல்லாம் எங்கிருந்தால் யாழ்ப்பாணத்தில்லை இந்த எங்கிருந்துதால் ஆனால் படிக்கிறதுக்கு பெருமை உங்களுக்கு இருக்கிறது. கடைசியிலே இப்போ என்ன நடக்கிறது, 30 வருடம் நடந்த யுத்தத்தின் காலத்திலே இது எல்லாம் வீணா போனது, அநியாயம் செஞ்சது. அந்த யுத்தத்தில் பிரபாகரன் வெற்றி பெற்ற எடுத்தது இல்லை, அந்த யுத்தத்திலே மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்ற எடுத்தது இல்லை. வேதனை, சோதனை, அழுவதை, துன்பம் தாங்க இருந்தது, வேறொன்னும் இல்லை, வேறொன்னும் இல்லை. என்ன நாங்க எடுத்தது, திருப்பி பாருங்க, 30 வருடம் கடந்த யுத்தத்தில் நாங்க என்ன எடுத்தது, கஷ்டம், நஷ்டங்கள், பிரச்சனம், வேதனை தாங்க இருந்தது. இப்ப நான் திருப்பி எழுதுவேனும். இந்த யாழ்ப்பாணத்தில் நாங்க இப்ப தெரியும் எழுது தமிழ் சொல்லி ஒரு திட்டம் இருக்கிறது, அது நல்லம். எப்படி எழுது வேணும், நல்ல படிக்க வேணும், நல்ல சம்பாதிக்க வேணும், அபிவிருத்தி வேலை செய்ய வேண்டும். அப்படி செஞ்ச மட்டும் தான் நமக்கு திருப்பு எழுங்கேலும். ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் இல்லை, இந்த வடமாகாணத்துக்கு எல்லோருக்கும் திரும்பி அந்த பெருமை எடுக்கிறதுக்கு படிக்க வேணும், அபிவிருத்தி வேலை செய்ய வேண்டும்.